இன்றைய ஆலய சிறப்பின் தொகுப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் அருகில் திருமாதளம்பாக்கம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பொன்னிறம் கொண்ட திருமாலீஸ்வரர் திருக்கோயில் காணப்போகிறோம். திருமாதளம்பாக்கம் திருமால் தவம் பாக்கம் என்று பிரித்தால் திருமால் இங்கு விரும்பி உறையும் தலம் என்று கூறுவர். திருமால் மிகுந்த விருப்பத்துடன் ஈசனை வழிபட்டு தனது மனக்கவலைகள் ஒழிந்து மனோபலம் பெற்ற தலம் என்று கூறுகின்றனர். இங்கு மகாலட்சுமியும் மனம் வந்து உறைந்துள்ள தலமாதலால் மங்களம் நிறைந்த தலம் என்றும் கூறுவர். திருமால் ஈசனுக்கு அனுதினமும் இங்கே நித்திய பூஜைகள் செய்து வருகிறார் என்பதே ஐதீகம். திருமாலின் பூஜைக்கு மனமகிழும் ஈசன் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் அனுகிரகம் செய்கிறார். ஈசனின் திருமேனி பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. திருமால் ஈசனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டதால் ஸ்ரீ பொன்னிறம் கொண்ட திருமால் ஈஸ்வரர் என்றே பெயர் பெற்றார். ஒருமுறை ஜலந்திரன் எனும் அசுரன் ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். ஈசனிடமிருந்து பல அரிய வரங்களையும் பெற்றான். தன்னை அழிக்கும் சக்தி எதுவாயினும் தான் பிறந்த தலத்திலிருந்தே வந்து தம்மை அழிக்க வேண்டும் என்ற வரமும் பெற்றிருந்தான். ஈசனிடம் வரம் பெற்ற கர்வத்தால் தேவர்களை மிகவும் கொடுமை செய்து வந்தான். தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணு அவன் பெற்றுள்ள வரத்தை கூறி ஜலந்திரனை ஈசனே அழிக்க வேண்டும், அதனால் ஈசனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார். தேவர்களும் ஈசனை பிரார்த்தித்து ஈசன் ஜலந்திரன் தோன்றிய திருமாதளம்பாக்கத்திலேயே சுயம்பு திருமேனியராக தோன்றி திருவர்குடியிலே சம்ஹாரம் செய்தார். ஒருமுறை பரசுராமர் தந்தை சொற்படி தாய் ரேணுகாவின் சிரசை கொய்த பரசுராமர் தோஷத்திற்கு உட்பட்டார். இத்தலத்தில் வந்து ஈசனை பூஜித்து தோஷ பரிகாரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. மற்றொரு சமயம் துர்வாச மகரிஷி மகாலட்சுமி தாயார் தமக்கு அளித்த புஷ்ப மாலையை இந்திரனுக்கு பிரசாதமாக கொடுத்தார். ஆனால் இந்திரனோ கர்வத்துடன் அந்த மாலையை தமது ஐராவதித்திடம் கொடுத்து முனிவரை அவமானப்படுத்தினார். இதனால் கோபமடைந்த முனிவர் உனது செல்வங்கள் அனைத்தும் உன்னை விட்டு போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். இந்திரன் மிகவும் வருந்தி முனிவரிடம் சாப விமோச்சனம் கேட்க, எங்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஈசனை அனுதினமும் பூஜை செய்கிறார்களோ அங்கே சென்று ஈசனை பூஜித்தால் நீ இழந்த செல்வத்தை மீப்பா என்று கூறினார். அதன்படியே இத்திருத்தலம் வந்த இந்திரன் தினசரி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து அவர் எதிரே 3 விருட்சகங்களும் அச்சமயம் தோன்றின. நெல்லி, அகத்தி, துளசி, இந்த செடிகள் இங்குதான் முதன் முதலாக தோன்றின என்றும் கூறுவர். நெல்லி ஈஸ்வர சுரூபமாகவும் அகத்தி திருமாலாகவும் துளசி மகாலட்சுமியாகவும் அருள் பாலிக்கின்றார். ஒருமுறை கங்கை மன்னன் எனும் பல்லவ மன்னன் ராஜராஜ சோழன் இருவருக்கும் போர் நடந்தது. தக்கோலம் என்னும் ஊரில் ஒரு பெரிய யுத்தமே நடைபெற்றது. அப்பொழுது ராஜராஜ சோழனின் படை வீரர்கள் திருமாதளம்பாக்கம் தளத்தில், அதாவது இந்த தளத்தில் முகாமிட்டு தங்கியிருந்தனர். சோழ மன்னனுக்கு தோல்வியுறுவோமோ என்ற பயம் மனதில் தோன்றியது. அச்சமயம் ஈசனே ஆசுரி ஒளி மூலமாக தம்மை 11 முறை பிரதட்சணம் செய்து யுத்தத்திற்கு செல்,
நீ வெற்றி அடைவாய் என்று கூறினார். ராஜராஜ சோழனும் அப்படியே செய்து போருக்கு சென்று வெற்றி வாகை சூடினார். இதனால் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் பலமும் செய்தார் ராஜராஜ சோழன். ஈசனை திங்கள்கிழமைகளில் சகஸ்ராம அர்ச்சனை செய்தால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் என்பது ஐதீகம். இங்கு அம்பிகையாக திரிபுரசுந்தரி அமர்ந்துள்ளார். வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்தால் திருமண தோஷங்கள் நீங்கும். இங்கு ஸ்ரீனிவாச பெருமாளும் அமர்ந்துள்ளார். பல அரிய மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட பெருமாள் நம் உடலில் ஏற்படும் நோய்களை தீர்க்க வல்லவர். இவரை பூஜித்தால் நம் நோய்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பெருமாள் பால் அபிஷேகம் செய்யும் பொழுது பெருமாளின் திருமேனி நீல நிறமாக காணப்படும். ஆலய சிறப்பு தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுன்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.